மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது. பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுற பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலையும் இது ஒரு பரபரப்பான பிரச்சனையாக இருக்குது. மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பார்லிமெண்ட்டில் 17 முறை இது சம்மந்தமாக கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழகத்தினுடைய இப்போ அமைச்சராக ஆயிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு எங்கள் எய்ம்ஸ் எங்கே அப்படின்னு ஒரு செங்கலோட போனார். சு வெங்கடேசனோட சேர்ந்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டதாக சொன்னீங்களே காம்பவுண்ட் வால் கூட காணமே அப்படின்னு அங்கே போய் தேடியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ரொம்ப வைரலாக மாறியிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக மக்களால் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கான பின்னணி என்ன? பிஎம்எஸ்எஸ்ஒய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் ஒரு 25 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை நாடு முழுவதும் அமைக்க போகிறோம் அப்படின்னு நரேந்திர மோடி ரொம்ப படோடபகமாக அறிவித்தார். 2015 ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நகரத்துலேயும் எய்ம்ஸு கட்டப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. அந்த வரிசையில் தான் 2015 மதுரையில் எய்ம்ஸ் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவங்க பண்ணாங்க. ஆனால் அஃபீஷியலாக 2018 தான் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியானது. அறிவிக்கப்படுகிற போது மதுரை எய்ம்ஸுக்கு ஒதுக்கின நிதி வந்து 1200 crores தான். கிட்டத்தட்ட ஒதுக்கி அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ ஆண்டுகளாச்சு. இப்போ அதனுடைய அலோகேஷன் அப்படின்னா 1977 crores அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் அதுக்கான சுற்றுச்சுவர் கூட கட்டப்படலை அப்படிங்கிற நிலைமை தான் நீடிக்குது. எப்போ கட்டி முடிக்கப்படும், இதில் எப்போ மாணவர் சேர்க்கை என்பது நடக்கும், எப்போ அந்த மருத்துவமனையில் வந்து நோயாளிகள் வந்து போய் சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டது பதில் இல்லை. ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, மதுரை எய்ம்ஸில் ஒரு பூர்வாங்க பணிகள் கூட நடக்கலை அப்படின்னு அவருக்கு தெரியல. டெல்லியில் போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா 95% எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானங்கள் முழுவதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுகிறாரு. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நாங்கள் தான் கட்டி முடிச்சிட்டுமே, மாணவர் சேர்க்கையில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு ரொம்ப இயல்பாக நாடாளுமன்றத்திலேயே ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. நிதியை ஒதுக்கிட்டோம், திட்டத்தை அறிவிச்சிட்டோம், உடனேவா கட்ட முடியும், கொஞ்சம் ஆண்டுகள் ஆகும் தானே அப்படின்னு பாஜக கேட்கலாம், அல்லது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை என்ன, 2018 மதுரை எய்ம்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. 1268 crores சொல்கிறாங்க. அதே 2018 அதற்கு பிறகு 2019 அறிவிக்கப்பட்டிருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுடைய கட்டுமான பணிகள்லாம் பெருமளவு முடிந்திருக்கிறது. உதாரணமாக ஜம்மு மாநிலத்தில் 2 இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 60-70% பணிகள் என்பது முடிந்திருக்கிறது. அதேபோல் நரேந்திர மோடி முதல்வராக இருந்த குஜராத்தில் ராஜ்கோட்டுங்கிற பகுதியில் எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டது. அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கட்டுமான பணிகள் என்பது நடந்து முடிஞ்சிருக்கிறது. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு எய்ம்ஸும், இதெல்லாம் மதுரை அறிவிக்கிற அதே காலத்தில், இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டங்கள் ஜார்க்கண்ட்லேயும் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து அரசியல் காரணங்களாக தமிழ்நாட்டில் அறிவித்த அந்த திட்டம் என்பது இன்றைய வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இங்கே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியல் இருக்குது என்கிற காரணத்தினால தமிழ்நாட்டின் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதே போல் தெலுங்கானாவில் இந்த திட்டம் என்பது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவை எதிர்க்கிற அரசியல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த திட்டத்தை கிடப்பில் போடுகிற ஒரு ஏற்பாட்டை வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ம்ஸ் எங்களால் தான் வந்தது, எங்களால் தான் வந்தது, எங்களால் நிறைவேற போகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒன்றிய அரசாங்கம் இதற்கான நிதியை முழுக்க ஒதுக்கீடு பண்ணாங்களா? ஏற்கனவே 1268, இப்போ 1977 crores சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிஐ ஆக்டில், தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குற கேள்விக்கு இதுவரைக்கும் நாங்கள் 12 crores ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த 12 crores எதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணுறது தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த 1977 crores நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க போகுதா? இல்லை. யார் கொடுக்க போகிறா? இந்த திட்டத்திற்கு தேவையான 82% நிதியை, 82% ஆஃப் டோட்டல் ஃபண்டு யார் கொடுக்க போகிறா அப்படின்னா, ஜிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சி, ஜப்பான் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு நீங்கள் அங்கேருந்து 82% பணத்தை வாங்கி நீங்கள் கட்டிக்கோங்க.
சரி, இந்த திட்டத்தை அறிவித்த ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கொடுக்க போகுது அப்படின்னா, வெறும் 18% மட்டும்தான் இந்த மதுரை எய்ம்ஸுக்கு பாஜக மோடியினுடைய அரசு ஒதுக்க போகிறது. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த எய்ம்ஸ் சம்பந்தமாக பாஜகனுடைய அப்ரோச்சை, ஒன்றிய அரசாங்கத்துடைய அப்ரோச்சை பார்த்தாலே ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இதை விட வேடிக்கை என்னென்னா, மதுரை எய்ம்ஸ் சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணாக பல தகவல்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறீங்க, மக்கள் மத்தியில் பேசுகிறீங்க, என்ன தான் நடக்குது, உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இதை வெளிப்படையாக அறிவிச்சிருங்களேன், என்ன தான் நீங்கள் எய்ம்ஸில் ப்ராக்ரஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், முழுமையான ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு கட்டளையை, ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இப்போ எப்படி பார்த்தாலும் எய்ம்ஸ் என்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த முயற்சியும் செய்யாமல் வெறுமனே வழக்கமாக பாஜகவை பற்றி, மோடியை பற்றி, நிர்மலா சீதாராமனை பற்றி பேசுகிற போது ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப கலோக்கியலாக, இந்த வாயிலேயே வடை சுடுறது அப்படிங்கிற மாதிரியே எய்ம்ஸை இவங்க வந்து வார்த்தைகள்லேயே கடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டுருக்காங்க. அண்மையில் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மதுரையில் நடத்தியிருக்கிறது. தமிழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எங்கள் எய்ம்ஸ் எங்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் முழுவதும் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற எல்லா எய்ம்ஸு ப்ராக்ரஸ் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை எய்ம்ஸு ப்ராக்ரஸே இல்லை என்கிற கோரிக்கையை வச்சு எங்களை வந்து நீங்கள் பாரபட்சமாக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டோடு ஒன்றிய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. டூ வெங்கடேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கேட்குறாரு, ஐயா நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு நான் கேட்கல, எப்போ தொடங்குவீங்கன்னு கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. இனிப்பு என்று ஒரு காகிதத்தில் எழுதிட்டால் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது. அது மாதிரி நீங்கள் அறிவித்திருக்கிற இந்த எய்ம்ஸ் என்பதை தமிழ்நாடு மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் குறித்த காலத்திற்குள் நீங்கள் கட்டி முடிக்கணும், மாணவர் சேர்க்கையும் இருக்கணும், மருத்துவமும் இருக்கணும் என்கிற முறையில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஒன்றிய அரசாங்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.